தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். ஆஸ் அன் ஆக்டரா எனக்கு இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி கதிரா, நான் 4 வருஷம் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்டுக்குள்ளயும் டெய்லி போய் நான் வந்து இதுதான், நான் அடுத்து என்ன ஆக்ஷன் பண்ணுவேன் கூட அவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது நான் ரொம்ப கான்சியஸா அதோட ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் பண்ணணுங்கிறது எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், நல்லவனா பார்த்தா நல்லவனா இருப்பான், இல்லையே அப்படின்னு பார்த்தா கெட்டவனா இருப்பான். மற்ற ஷூட்டிங்லலாம் இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது மற்ற இப்போ இரும்புனார்ல ஒரு மாதிரி கூட இரும்பலாம், அது இரும்ப கூட கூடாது. ஸோ வென் வி ஷூட் த ஹோல் செட் பிகம்ஸ் பின் ட்ராப் சைலன்ஸ். ஆமாம், சிப்புன்னு இருக்கும், நம்ம மேலே பார்வை வேற இருக்கு, எப்படா முடிப்பா அப்படின்னு. அந்த இவ்வளோ 4 வருஷம் நான் வந்து என்ன சொல்றது, ப்ராம்ப்ட் வாங்கி நடிச்சு எப்பவுமே நான் நினச்சிட்டே இருப்பேன் இதில் பழகிடக்கூடாது அப்படின்றது என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை என்னால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீரியல்லேருந்து எங்கே போனாலும் இந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் எப்போ ஃபிலிம்ஸ் பண்ண போறீங்க, எப்போ வெப் சீரிஸ் பண்ண போறீங்க. 13-15 வருஷம் ஜேர்னி இது. சீரியலுக்குள்ளே போகும்போதும் இதை மைண்டில் வச்சுட்டே தான் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி ஒன்றா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இந்திய கிளிப்ஸ் நேர்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ப்ரைம் வீடியோவில் வந்து வதந்தி அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு, எல்லோரும் வந்து பயங்கரமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அண்ட் அந்த சீரீஸ் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் குமரன். ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சூப்பர்ண்ணா. வெப் சீரிஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நம்மளாம் நார்மலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்குறது அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப ஹாலிவுட்டில் பண்ணுற ஒரு இதை வந்து பார்ப்போம். நம்ம ஊரில் அப்படின்னு வரும்போது வந்து இப்போ அது வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நவம்பர் டைரிஸ், அதுக்கப்புறம் சுருள், அகெயின் அதுவும் புஷ்கர் காயத்ரி வந்து, அதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து வதந்தி இருக்கும் அப்படின்றதுக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு ஆடியன்ஸாக வந்து எப்படி பார்க்குறீங்க? நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் அந்த வெப் சீரிஸ் அப்படின்றது வந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது. ஆமாம், ஏன்னா எனக்கு பெரிய அந்த சீரீஸ் பார்க்கறதுல நான் ஐம் நாட் அ ஹியூஜ் ஃபேன். மேபி இந்த பீஞ்ச் வச்சலாம் பண்ண மாட்டீங்களா? ஆஹா, நான் தெரியல, எனக்கு அந்த ஹேபிட் இன்னும் வரல. பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன், ஸ்க்ரோல் பண்ணுவேன், ஸ்க்ரோல் பண்ணி திருப்பியும் பார்த்து 10 தடவை பார்த்து அதே படத்தை திருப்பியும் போட்டு பார்த்துட்டு முடிச்சிருவேன். ஐ டோன்ட் நோ ஏன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் சீரியஸ் பர்சன் கிடையாது. ஆமாம், ஆக்சுவலி அதான். பட் நான் நினைப்பேன், ஓகே அப்டேட் ஆகணும், நம்மளும் பார்க்கணும் அப்படின்லாம் நினைப்பேன். But it doesn't happen. And அதே மாதிரி இப்போ சீரியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர் கேரக்டர், லைக் அதுக்கு கிடைக்கிற லவ் வந்து எங்கே போனாலும் வந்து ப்ரெஸ் மீட்லலாம் கூட எஸ்ஜே சுரேஷ் சார்லாம் கூட மென்ஷன் பண்ணுறோம், உங்களுக்கு அதுக்கான ஒரு லவ் இருக்குது அப்படின்னு. பட் கதிரை நம்ம ஓரமாக வச்சுட்டு குமரனுக்கு நம்ம பார்ப்போம். அவருக்கு வந்து பர்சனலாக இந்த சீரீஸ் வந்து ஒரு தீனி போடுற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த கதிர் கேரக்டர்லேருந்து வெளில வந்து விக்னேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஆக்டிங் வைஸில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண சான்ஸ் கிடைச்சது இதில்? யா, நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யா சார் வந்து எந்த இடத்துலையுமே ரொம்ப அதை சொல்கிறது என்ன சொல்கிறது, ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அவர் வந்து அவருக்கு பயங்கர ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மி தான். அதாவது கேமராவில் வெளியே வந்ததெல்லாம் ரொம்ப கம்மி தான். அதை தவிர்த்து அவர் எங்கே போனாலும் அதை சொல்லிகிட்டே இருப்பார். ஆமாம், ஜென்ரலாக பேசும்போதே அவர் சொல்லிகிட்டு இருப்பார். என்ன சொல்கிறது, நாகர்கோவில் நாங்கள் ஏர்போர்ட்டில் ஒன்றா தான் வந்தோம் ஷூட் முடிச்சுட்டு ஒரு தடவை வரும்போது சார் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நம்மளை பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, சாருக்கு எடுத்தாங்க. அந்த விஷயத்த அவர் சொன்னார், இங்கே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தார், அங்கே ஏர்போர்ட்டில் எனக்கு சேர்ந்த கூட்டத்தை விட இவருக்கு தான் அதிகம் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய விஷயம் அதை அவர் சொல்கிறது, எல்லா இடத்துலையும் அதை சொல்கிறாரு. அண்ட் அது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஒரு பெருந்தன்மை இருக்குது அப்படின்றது ரொம்ப, அவ்வளோ பெரிய ஆக்டர் அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதை தாண்டி ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கதிரா, நான் 4 வருஷம் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் டெய்லி போய் நான் வந்து இதுதான், நான் 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 அடுத்து என்ன ஆக்ஷன் பண்ணுவேன் கூட அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவங்க பழகிட்டாங்க டெய்லி பார்த்து. அப்படின்னும் போது நான் ரொம்ப கான்ஷியஸாக அதோட ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் பண்ணணுங்கிறது எனக்கு எப்போவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு இது அந்த மாதிரி ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. ஒரு 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 நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு ரோல், ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ரோலாக இருந்துச்சு. ஸோ உடனே அதை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காகவே அதை நான் ஏன்னா பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஆசை எனக்கு வந்துருச்சு. ஸோ பிகினிங்லேருந்தே விக்னேஷ் கேரக்டர்கிட்ட ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்கும். நல்லவனாக பார்த்தா நல்லவனாக இருப்பான், இல்லையே அப்படின்னு பார்த்தா கெட்டவனாக இருப்பான். ஸோ அந்த ஒரு இமேஜை நம்ம நான் ஸ்க்ரீனில் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது என் மைண்டில் நினச்சிட்டே இருந்தேன். ஃப்ரம் சீரியல் டு
யூனோ வதந்தியில் வந்து என்ன பெருசாக ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஸ் நடந்துச்சு ஆக்டிங் வைஸ் அப்படின்னா, நம்ம அங்கெல்லாம் ப்ராம்ப்ட்லாம் எடுத்துப்போம் இல்லையா. வதந்தியில் வந்து ஹோல் சீரீஸ் வந்து வாஸ் லைவ் சிங்க். ஆமாம், இட் வாஸ் நாட் டப்ட். ஓகே, லைவ் டப்பிங். எஸ், ஓகே, லைவ் அங்கே நடிக்கிறது தான். அதுதான் அங்கேருந்து யாருமே எதுவுமே டப் பண்ணல. எஸ் லைலா மேம் மட்டும் பண்ணாங்க, பிகாஸ் லாங்குவேஜ் அவங்களுக்கு இருக்கிறனால. மற்ற எல்லாருமே நாங்கள் வந்து அங்கே பேசினது தான். ஸோ புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டப்பிங்கில் பார்த்துக்கலாம், இம்ப்ரெஸ் பண்ணலான்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அண்ட் நாகர்கோவில் அந்த ஸ்லாங்கை நாங்கள் எடுத்தோம், எல்லாருமே அதை நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு செகண்ட் கூட நாங்கள் வந்து ஏன்னா ஒரு ஒரு சின்ன டைலாகில் ஏதாவது ஒரு நம்ம தமிழ் வந்துருச்சுன்னா மறுபடியும் வி கோ ஒன் மோர் டைம் இல்லையா. ஸோ இது வந்து அண்ட் மற்ற ஷூட்டிங்லலாம் இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மற்ற இதோ இப்போ இருமுனார்ல ஒரு மாதிரி கூட இருமலாம், அது இரும கூட கூடாது. ஏன்னா ஸோ திருப்பியும் ஒன் மோர் போகும். ஸோ வென் வி ஷூட் த ஹோல் செட் பிகம்ஸ் பின் ட்ராப் சைலன்ஸ். ஆமாம், சிப்புன்னு இருக்கும், நம்ம மேலே பார்வை வேறு இருக்கு, எப்படா முடிப்பா அப்படின்னு. ஸோ ஸோ இன்னொன்று என்னென்னா, அந்த இவ்வளோ 4 வருஷம் நான் வந்து என்ன சொல்கிறது ப்ராம்ப்டை வாங்கி நடித்து எப்போவுமே நான் நினச்சிட்டே இருப்பேன் இதில் பழகிடக்கூடாது அப்படின்றது என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது, என்னையே நான் செக் பண்ணிக்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டு தான் வதந்தி ஃபுல்லாக. அது என்னால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் என்னால் ஒரு ஒன் மோர் டேக் போயிடக்கூடாது, இம்ப்ரூவைசேஷனுக்காக போகலாம், அதில் தப்பே கிடையாது. ஒரே டேக்கில் நம்ம பண்ணிடணுன்ற அந்த தாட் எனக்கு கிடையவே கிடையாது. யூ ஆல்வேஸ் ஹாவ் டு இம்ப்ரூவ். அது 10 டேக்ஸ் போனாலும் இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள ஃபார்முலா. பட் என்னோடய மிஸ்டேக்னால் போயிடக்கூடாது, என்னால் இன்னும் 10 பேர் வந்து திருப்பி திருப்பி நடிக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கராராக இருந்தேன். ஸோ மோஸ்ட்லி இட் வில் பி 1 or 2 டேக்ஸ் தான் போகும். யா, ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைவ் சவுண்டுன்றது. அண்ட் அந்த ஸ்லாங்கை மெயின்டைன் பண்ணி என்னால் பேசுகிறதுக்கும் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அது எப்படி நீங்கள் அதை இது பண்ணிக்கிட்டீங்க ஸ்லாங்? அதுக்கு ஒருத்தர் அங்கே இருந்தார், மீரன் சார்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர், இதுக்குன்னே ஒருத்தர் ஒரு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு நாங்கள் பேசுகிறத மட்டுமே கேட்டுட்ருப்பார். ஸோ அவர் ஷார்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராப்பராக அவர் கூட உட்காந்து அவரை நச்சரித்து எப்படி இந்த இது எப்படி பேசலாம் அப்படின்றது. அது ரொம்ப ஓவர் டூ பண்ணிடக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அது வந்து அவர் அழகாக அவர் இருந்தனால்தான் அது பாசிபிள் ஆச்சு மீரன் சார்னால. பட் அவருமே பார்த்துட்டு சொன்னார், அப்படியே பேசுகிறீங்களே அப்படி, நீங்கள் இதை வச்சே ஒரு படம் பண்ணலாம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக அப்படின்னாரு. ஏன்னா அவர் அழகாக பேசுவார், அவர் ஜென்ரலாகவே அப்படி தான் பேசுவார் அவர் மீரன் சார். அதில் இதில் கூட எஸ்பி ரோல் அவர் தான் பண்ணியிருக்காரு, சூர்யா சாருக்கு மேலே ஒரு ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், அந்த ரோல் அவர் தான் நடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அகெயின், ஸோ கதிர் கேரக்டர் உங்ககிட்ட வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆடியன்ஸ் வந்து அவங்கள உங்களுக்கு கதிராகவே வந்து பார்த்துருப்பாங்க, அவங்க ஒரு செட் ஆஃப் விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு தனி நம்ம ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். இது பட் உங்களுக்கு குமரனா வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும், இந்த மாதிரி படம் பண்ணும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணும் அப்படின்னு, இது எப்படி வந்து ஒரு ஆக்டராக ஒரு செலிப்ரிட்டி வந்து இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அதுதான் அந்த பேலன்ஸ் தான். நம்ம என்னென்னா நாம் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம கொடுத்து வச்சிரு, அது ஒரு லிமிட் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்டர் வந்து என்னவா வேணால் மாற தயாராக இருக்கணும். தான் விரும்பலைங்கிறது வேறு, நான் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறது பர்சனல் சாய்ஸ் வேறு. இல்லைங்க நான் நெகட்டிவே பண்ண வேணாம், இல்லை நான் இந்த மாதிரி காமெடி ரோல்ஸ் பண்ண வேணாம், இல்லை பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே நம்ம போகவே வேணாம், நம்ம இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு ஒரு ஒரு ஆக்டர் தானே ஆசைப்படுறதுங்கிறது வேறு. பட் தான் ஃபேன்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, தான் ஃபேன்ஸு அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பேலன்ஸை நம்ம காட்ஸ் கிரேஸ் எனக்கு இப்போது கதிருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரோல் கிடச்சி அதை நான் பண்ணியிருக்கேன். அதை அவங்க ரொம்ப நல்லா ரிசீவும் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு இதை பார்க்கும்போது. ஆமாம், தே ஆர் லவ்விங் இட். அண்ட் யூனோ அவங்களோட ரெஸ்பான்ஸை பார்த்து டைரக்டரும் சரி, அமேசான் ப்ரைம்லேயும் சரி, வால் வாட்சர்ஸ்லேயும் சரி, புஷ்கர் சார், காயத்ரி மேமும் சரி, எல்லாருமே வந்து அவங்க தே ஆர் ஸோ ஹாப்பி அபவுட் த ரெஸ்பான்ஸ் தே காட் ஃப்ரம் மை பர்டிகுலர் ஃபேன் ஃபேமிலி. அவங்க வந்து உண்மையாக இது வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விக்னேஷ், நாங்கள் வேறு இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ லைக் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான் காட்டியிருக்கோம், வேறு இன்னும் இன்னும் காட்டியிருக்கலாமே அப்படின்லாம் அவங்க சொல்கிற அளவுக்கு
இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே தே மேக் மீ ப்ரவுட். எங்கே போனாலும் இந்த மாதிரி அது எங்கேயுமே நடக்கும். இதுலேயும் அது நடந்திருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அதை பாசிட்டிவாக ரொம்ப ரசித்து, என்ன நீங்கள் இப்படி ஒரு ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. தேர் ரிசீவிங் இட் ரொம்ப நல்லா. ஆமாம், இது பார்க்குற மாதிரியே எங்களுக்கு இல்லை. 4 வருஷம் பழகின ஒரு முகம், நான் கெட்டப்பாக பெருசாக எதுவுமே மாற்றலை. நான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லேயும் இருந்தேன், நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் பெருசாக மாற்றம் கொண்டு வந்துடுவேன் நான் லுக் வைஸ் அப்படின்றதுலையும் நான் கராராக இருந்தேன். அந்த ஆடியன்ஸையும் நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல மாற்றாமல். ஆமாம், அந்த டாஸ்க் எனக்கு இருந்தது. ஸோ இதை நான் பண்ணி அவங்க அதை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணுறாங்கன்னும் போது நான் நினச்சது வந்து ஓகே, இதையும் பண்ண வந்து அவங்க அழகாக ரிசீவ் பண்ணுறாங்கிறது எனக்கு உடனே நடந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம். ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், மேபி ஏதோ ஒரு ரோல் பண்ணி அது ஸ்டூப்பிடாக கூட போகலாம், பட் ஐ டோன்ட் மைண்ட். அந்த ட்ரையல் அண்ட் எரரை நான் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ இது என்னுடைய உங்களுக்கு கதை சொல்லும் போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட் ஆண்ட்ரூ கூப்பிட்டு கதை சொல்லும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பிளாட் அது. ஸோ அந்த நரேஷன் ஃபஸ்ட்டு ஓவரால் ஸ்கிரிப்டை தவிர அவர் வந்து இதான் நடக்கும், அங்கிருந்து என்னோட ட்ராவல் எப்படி போகுன்றத பற்றி தான் அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபுல் கதை சொல்லலையா? ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த பிகினிங் அது ஒரு 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 ஃபேஸ் அது அழகாக போச்சு அது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஓவரால் நரேஷன் ஒன்று பண்ணிவிட்டு அதுலேருந்து என்னோடது எப்படி போகும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கே வந்து நான் யார், am I good or bad அப்படின்ற அந்த ஒரு உங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஆமா, லைக் அந்த கதையா நரேஷனா போகுது இல்ல, சோ இது எங்க போய் முடியும் அப்படின்ற ஒரு இன்குசிட்டிவ்னஸ் இருந்தது. அதுவே அதோட பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா. கதை கேட்குற நமக்கே வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆண்ட்ரூவோட நரேஷன் நீங்கள் கேட்கணும், பயங்கரமாக இருக்கும். அப்படியே இந்த கதைக்குள்ளே அப்படியே கொண்டு போயிடும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது நான் போய் நல்லவனாக போய் முடியுமா, கெட்டவனாக முடியுமா, இல்லை நான் கெட்டது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பண்ணிடவே கூடாதுங்கிற ஆங்கிள்லாம் நான் கேட்கல. பட் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இது எங்கே போய் முடியும் அப்படின்றது. எதுவாக இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன், அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. ஸோ ரொம்ப நல்லா போச்சு. போய் நிறுத்தி, ஸோ என்னோடய ரோல் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாரு என்னோடய நரேஷன் கேட்கும்போது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் கதை அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, எண்டில் ஒரு 90% ஆஃப் த ஸ்டோரி சொல்லிவிட்டு கிளைமேக்ஸில் வந்து நிறுத்திட்டாப்ல. சொல்லலை உங்ககிட்ட? ஆமாம், சொல்லலை. நான் யாரு, என்ன தான் இது, சொல்லுங்க நானா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. எண்ட்ல அங்க வந்து நின்றுச்சு அப்படின்னா, அதை மட்டும் நான் இப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹி லெஃப்ட். ஸோ தென் நாங்கள் இன்னொரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா, ஓகே லெட்ஸ் ஸ்லீப் ஓவர் இட், முதல்ல இதை முதல்ல ப்ராசஸ் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, தென் ஐ டுக் அ டே டைம் எப்படி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் நான் டெஃபினட்டாக பண்ணுன்ற ஐடியாவில் வந்துட்டேன். அண்ட் ஹீ ஆல்சோ டோல் மீ இது எப்படி என்ன மாதிரி ஒரு அவுட்கமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஹீ டோல் மீ. ஸோ பண்ணணும் அப்படின்னு முடிப்பேன். தென் ஐ கால் அண்ட் டெல்டன், கண்டிப்பாக பண்ணுறேன், பட் அந்த இது மட்டும் யாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹிசன், இல்லை நான் இப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓவர் த ஷூட்டிங் ப்ராசஸ் போகும்போதெல்லாம் அப்பப்போ ஹி கீப்ஸ் எஜுகேட்டிங் மீ, இதுதான் இது, இதுதான் அது, ஏன் நீ இது பண்ணுற, எதனால் பண்ணுற அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக எனக்கு எஜுகேட் பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு ஆக்டருக்கு எவ்வளோ தேவையோ அந்த இதில் எந்த குறையுமே வச்சதில்லை. இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ தேவையோ அதை கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் ஓவர் த பாயிண்ட் சில விஷயங்கள்லாம் சொல்லாததெல்லாம் சொன்னார். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் வதந்திக்குள்ள அந்த ஒரு ட்ராவலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, யூ வெரி க்யூரியஸ், நடிக்கும்போதே ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு அவங்களாம் வந்து இப்போ நல்ல வெப் சீரிஸ் பார்க்குறவங்களாம் வந்து இது பார்த்தாங்களா, பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க வதந்திலாம் பார்த்துட்டு? ஃபேமிலி சைடு உங்கள் வைஃப் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்க. ஏ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்படியே ஆப்போசிட், அவள் பயங்கர பிஞ்சி வாட்சிங் பண்ணுவான். அண்ட் எல்லா சீரீஸும் ஒன்று விடுறதில்ல, ஒன்று விடுறதில்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி சீரீஸ் பார்க்க பார்த்துட்டு ரெகுலராக அப்டேட்டடாக இருக்க ஒரு பர்சன் கிட்டேருந்து அவள் வந்து பயங்கர அவளுமே எதுவுமே கெஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு உங்ககிட்ட நச்சரிச்சாங்க அடுத்து என்ன வரும் என்ன வரும் அப்படின்னு. இல்லை இல்லை, அவளுக்கு அந்த பொறுமை இருக்குல்ல, நமக்கு தான் இருக்காது, நமக்கு தான் பழக்கம் இல்லை. அதனால ஷீ லவ்ட் இட் அண்ட் ரொம்ப ஷீ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் வந்து போயிடலாம் குயிக்கா. ஷூர். இந்த ஷூட்டிங் வந்து ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்து வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களா வதந்தி ஷூட்டப்போ? இல்லை, அப்படி ஆனதே இல்லை.
உங்களை பற்றி நீங்கள் ஒரு வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன வதந்தி ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க? வதந்தி ஏன் அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இவ்வளோ பெரிய பிளாட்டை எடுத்து வச்சுருக்காரு ஆண்ட்ரூ. தெரில எனக்கு அப்படி என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில. நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னை பற்றி நெகட்டிவாக? ஓகே, அப்போ நான் ஏதாவது வதந்தி, சாரி நெகட்டிவான்னு சொல்ல, வதந்தினா நீங்கள் என்ன? குமரன் அண்ணாவை பற்றி ஒரு வதந்தி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து அவர் பர் ஷெட்யூல் வந்து 1 lakh பேமெண்ட் வாங்குவார் மக்களே. ஒன் டே நீங்கள் அவரை வச்சு எனி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறதா இருந்தால் 1 lakh வந்து பேமெண்ட் வாங்குவார். அதுவும் அவர் வாங்க மாட்டார், உங்கள் மேனேஜர் நான் அனிஷா நான் தான் வந்து வாங்குவேன். ஸோ எனி ஒன் கேன் அப்ரோச் திஸ். ஓகே, வதந்திக்கு வதந்தி மாதிரி ஆச்சு பிஸ்னஸ். இந்த செட்டில் வந்து யார் பயங்கர ஃபன்னாக இருந்தா வதந்தி செட்டில்? லைலா. அப்படியா? ஐயோ, நடிக்கவே விட. கேரக்டர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு அமைதியான சாந்த சொரூபிணி கேரக்டர். அந்த ஒரு அதாவது எக்ஸாக்டா அந்த ஆக்ஷன் டு கட் மட்டும்தான், அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க, அது அவங்களும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, நம்மளையும் நடிக்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் லைக் நமக்கு ஷார்ட் இருந்து அந்த அவங்களுக்கு சஜஷன்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். நானும் விவேக் பிரசன்னா இருப்போம், அவங்க நிற்பாங்க. அப்போ வந்து நான் எப்படியாவது நடிச்சிருவேன், பாவம் கஷ்டப்படுவான். அவங்க சிரி அவங்க முகம் என்ன நோ பண்ணுவாங்க வேணும்னே. ஆமா, அதேதான் பண்றாங்க எல்லா இடத்துலயும். அப்படிலாம் சிரிச்சு பயங்கரமா. She is fun to be with. அவங்க கேரக்டர் ரொம்ப எமோஷனல். சாப்பல என்ன பண்ணுவாங்க, அவங்க அழுற சீனுக்குலாம் என்ன பண்ணுவாங்க? நல்லா அதெல்லாம் டக்குனு அந்த ஆக்ஷன் அவங்க பண்ணி கட்ட பண்ணிடுறாங்க. ஆமா, அதுதான் சொல்றேனே, அவங்க பண்ணிடுவாங்க, நம்ம தான் மாட்டிப்போம். நான் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு பண்ணிட்டேன். பட் அவங்க பட் ஃபன்னாக இருக்கும், அதனாலேயே ஒரு ஜாலியாக போச்சு ஷூட். அவங்க தான் நம்பர் ஒன்று அவங்க தான், நாங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் போனோம். நானும் விவேக் பிரசனாவும் பயங்கர சிரிச்சுட்டே இருப்போம் எப்போவுமே. முன்னாடியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆனால் நாங்களே டே வாயம் முடிஞ்சா திட்ட போகிறாருன்ற அளவுக்கு அவங்க, நம்ம திட்டு வாங்கிட போகிறோன்ற அளவுக்கு அவங்க ஃபன்னாக இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ ஷீஸ் தான் சூப்பர்ண்ணா. யார் வந்து செட்டில் செம்ம இப்போ வேற லெவலில் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வியந்து பார்த்த ஆக்டர் யார்? சூர்யா சார். சூர்யா சார் அன்டவுட்லி. பட் எனக்காக இன்னொருத்தர் சொல்லு விடுங்க, நாசர் சார். எந்த டவுட்டுமே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கும் சூர்யா சாருக்கும் ஒரே சீன் தான், காம்போவா. பட் நான் அவர் எனக்கும் அவருக்கும் லைக் செட்டில் இருந்திருக்கோம் ஒன்று, அவர் நடிக்கிறதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கேன், அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். எனக்கும் அவருக்கும் உள்ள சீனில் அந்த ஒரு சீனில் அவர் வந்து என்ன என்கிட்ட பேசுவார். அப்போது அவர் அப்படி வந்து அவர் என் முன்னாடி இப்படி உட்காந்து என்னை அப்படியே இன்டரோகேட் பண்ணுறதுக்கு எதுவும் அப்படியே பார்ப்பார். அந்த ஒரு லுக்கே போதுங்க, அப்படி இருந்தது. வா, வாட் அன் ஆக்டர். அண்ட் இந்த சீரீஸில் எந்த சீன் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து பயங்கர டென்ஷன் கொடுத்த ஒரு சீக்வன்ஸ்? என்னன்னு தெரியலையேன்ற மாதிரி எதுவுமே அந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக நான் போனதே இல்லை. ஆனால் ஒரு அகெயின் ஒரு மார்ஷரியில் ஒரு சீன் இருக்கும், அது முடிஞ்சோடனே அகெயின் எனக்கு ஒரு இன்ட்ரோகேஷன் சீன் இருக்கும். என்னை வந்து போலீஸ் பயங்கரமாக இன்ட்ரோகேட் பண்ணி. ஆமாம், என் அதான் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டால் தானே தெரியும். விசாரிச்சா தானே தெரியும், விசாரிச்சா தானே தெரியும், அது நடந்தானே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து என்னை கேன்டீனில் உட்கார வச்சு பேசுவாங்க, என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அழுதுகிட்டே ஒரு இது பேசணும், என்ன நடந்துச்சு ஃப்ரம் பிகினிங், நான் எப்போ அவளை பார்த்தேன், எப்போ கடைசியாக என்கிட்ட பாய் சொல்லிட்டு போனான் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் பேசுவேன். அந்த பேசுகிறது வந்து ஒரு லென்த்தி ஷார்ட், அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5-2 பக்கம் டயலாக் அது. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட் கிடையாது, நாம் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஃப்ளோவாக போகணும், அண்ட் அந்த ஸ்லாங்கும் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து எனக்கு கொஞ்சம் இது வரைக்கும் மற்ற சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு சீன் வந்து இஸ் எ லென்த்தி சீன், உள்ளதுலேயே அதான் லென்த்தி சீன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் இருந்தது மைண்டுக்குள்ளே. ஓகே, நான் சொன்ன மாதிரி திருப்பியும் பண்ணிடக்கூடாது, லேட் பண்ணிடக்கூடாது நம்மளால் அப்படின்றதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு சீன் நமக்கு நீங்கள் பார்க்கும்போது எடிட் பண்ணி வரும், அது எப்படின்னா கவுண்டர் ஸ்விட்ச் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி வரும். பட் ஆனால் அது ஒரு சிங்கிள் ஷாட்டாக போகும். சிங்கிள் ஷாட்டாக தான் பண்ணோம், பட் அது மாறி மாறி தான் வந்தது எடிட்டில். ஸோ அந்த அந்த அழுகிறதுலே அழுதுட்டே டைலாகும் பேசணும், அந்த ஸ்லாங்கும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இட் வாஸ் டஃப். எனக்கும் அது புது பாஷை இல்லையா, அதனால அது ரொம்ப ஒரு டென்ஷன் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் பண்ணிட்டேன், அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டென்ஷனோட பண்ண ஒரு சீன். நல்லா வரணும், ஈவினிங் வேற ஆயிடுச்சு, லாஸ்ட் என் சீன் முடிஞ்சதுன்னா முடிஞ்சிருச்சு ஷூட். ஸோ என்னால் லேட் ஆகக்கூடாது, இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த சீன் தான் சொல்லுவேன்.
தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் பர்சனலாக இது நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எடுத்து இந்த மாதிரி வெப்சீரிஸ் அதிகமாக இன்னும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சார் பண்ணாங்க வந்து கண்டிப்பாக. அண்ட் எனக்கு இந்த ஒரு லைக் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய. இப்போ வந்து இப்போ சீரியல்லேருந்து எங்கே போனாலும் இந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் எப்போ ஃபிலிம்ஸ் பண்ண போகிறீங்க, எப்போ வெப்சீரிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுலாம் நிறைய இடத்துல கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கும் அந்த ஆசை, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 13-15 வருஷம் ஜேர்னி இது. ஸோ சீரியலுக்குள்ளே போகும்போதும் இதை மைண்டில் வச்சுட்டே தான் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போயாவது வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அது அதோடய ஃபஸ்ட் ஸ்டெப் இப்படி ஒன்றா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இது ஒரு பெரிய டீம், யூனோ ஆண்ட்ரூவாக இருக்கட்டும், புஷ்கர் காயத்ரி மேமாக இருக்கட்டும், இல்லை யூனோ ப்ரைம், அமேசான் ப்ரைமில் நம்ம போய் உட்காந்துருக்கு, இது ஒரு பெரிய டீம். இது என்னுடைய ஹோம் டீமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹாவ் டு தேங்க் தம். பர்சனலாக நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன், பட் இட்ஸ் அ பிக் திங். ஏன்னா என்ன அவங்க அதுலேருந்து சூஸ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு அவங்க அந்த நினச்ச அந்த தாட்டுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதனாலேயே இது எனக்கு டென்ஷனாக இருந்தது, இது நான் ஜஸ்டிஃபை பண்ணணும், எந்த இடத்துலையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற பெரிய பொறுப்பு எனக்கு இருந்தது. ஸோ இந்த இது எனக்கு ஹோம் டீமாக அமைஞ்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஒரு ஒரு சீரீஸ் வந்து ஹிட் ஆகுதுன்னா, ஒன்று நம்ம இங்கே தனியாக சீரி ஐ மீன் அந்த டீம் வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி இது பண்ணுறது. பட் ஐ திங்க் ஸோ வதந்தி வந்து நிறைய பேர் ஏன்டே சொல்கிறாங்க, நீ பாத்தியா நீ பாத்தியா, இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது அதோட பவர் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் சீரீஸ் ஆல்ரெடி ஹிட்டு தான், இன்னும் பயங்கரமாக வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.